ஹாய், ஹலோ, வெல்கம் டு மீதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கார அடை தான் செய்யப்போம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் புழுங்கல் அரிசியை நல்லா சுத்தம் செஞ்சு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 10 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 5 போல் உப்பூண்டு. நம்ம ஊற வச்ச அரிசியில் 10 காஞ்ச மிளகாய், சீரகம், சோம்பு, பூண்டு, உப்பு சேர்த்து மிக்சிலேயோ இல்லைனா கிரைண்டரில் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கணும். இந்த பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க. கூடவே 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பைத்தம்பருப்பு இதையும் கழுவி ஊற வச்சுக்கணும். கூட துருவன தேங்காய், வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த அரிசி மாவில் நம்ம குறகுறன்னு அரைச்சி வச்சிருக்க பருப்பையும் சேர்த்துடலாம். கூடவே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், துருவன தேங்காயும் சேர்த்துடலாம். கூடவே நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. கார அடைக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ தோசை கல்லில் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். அது கூடவே நம்ம அடையையும் இது மாதிரி ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிடுங்க. நான் நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா செவந்திருச்சான்னு பார்த்துட்டு நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் தயாராகிடுச்சுன்னா எடுத்துடலாம். நம்ம சுவையான கார அடை தயார். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.